பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசு பதவி விலகு, ஸ்டாலின் அரசு பதவி விலகு. விரட்டிடுவோ 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 விரட்டிடுவோ. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை விரட்டிடுவோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணையை ஏற்று இங்கே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த சென்னையிலே எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை கட்சிகள் எல்லாம் நடத்தி இருக்கிறது. நான் பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்குத்தான் 7 மணிக்கே வந்து எப்போது ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்று எங்களை தொந்தரவு செய்த மகளிரணி அதிமுக மகளிரணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது, சரித்திரம் எல்லாம் இருக்கிறது. பல பேரை ஓட ஓட விரட்டியது அனைத்திந்திய அதிமுக மகளிர் அணி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது, குறிப்பாக திமுக மறந்துவிடக் கூடாது. எத்தனை கட்சிகள் இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையேற்ற கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி, அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளராக இருக்கிற கட்சி, இந்த கட்சியிலே இன்றைக்கு இவ்வளவு பேர் மகளிரணியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த மைதானம் போதவில்லை, ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், பூங்காக்களிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை நண்பர்கள் எங்களிடத்திலே பேசுகிற போது சொல்லுகிறார்கள், இது போன்ற பெண்களின் கூட்டத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று. பத்திரிகை நண்பர்கள் எங்களிடத்திலே சொல்லுகிற போது அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் புகழ் எந்த அளவுக்கு ஓங்கி நிற்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார், பொதுக்கூட்டத்திலே பேசினார், அறிக்கை விட்டார், பாலியல் பலாத்காரம் நடைபெறுகிறது, இதற்கு காரணம் கஞ்சாதான், இதற்கு காரணம் போதைப் பொருள்தான், இதை ஒடுக்க வேண்டும், இதை அடக்க வேண்டும் என்று ஓங்கி உரக்க குரல் கொடுத்து பார்த்தார் அண்ணன் அவர்கள். ஆனால் இந்த பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட அசரவில்லை. அண்ணன் பார்த்தார் இவருக்கு யார் பதில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று பார்த்தார். ஆகவேதான் இவர்களுக்கு பெண்கள் தான் சரியான பாடம் புகட்ட வேண்டும். அந்த பாடத்தை அனைத்திந்திய அதிமுக மகளிரணி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு நேரமாக 7 மணியிலே இருந்து இங்கே காத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆர்ப்பாட்டம் எப்போது நடக்கும் நடக்கும் என்று. இந்த பாலியல் பலாத்காரத்தை பற்றி எல்லாரும் இங்கே சொன்னார்கள். நான் ஓரிரு சம்பவங்களை மட்டும் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்ததுதான். திருச்சி மாவட்டத்திலே முக்கொம்பிலே 17 வயசு பெண், நான் ஒரு பட்டியல் படிக்கிறேன், தயவு செய்து தாய்மார்கள்லாம் நீங்களும் பொண்ணை பெற்றவங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க, பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சவங்க, பொண்ணை வேலைக்கு அமிச்சவங்க, தயவு செய்து ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். முக்கம்புல 17 வயசு பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். மயிலாப்பூர்ல 17 வயசு பொண்ணு, திண்டுக்கல்ல வடமதுரையில 15 வயசு பொண்ணு, சிவகங்கை மாவட்டத்தில் சூர்யா அப்படின்றவ 15 வயசு பொண்ணு, தமிழ்நாட்டில் இன்றைக்கு புள்ளியல் கணக்குப்படி 2 மணி நேரத்துக்கு ஒரு பெண் கெடுக்கப்படுகிறார். 2 மணி நேரத்துக்கு ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்படுகிறார். அடையாறு மல்லியப்புக்காலனி, அடையாறுக்கு பக்கத்தில் மல்லியப்புக்காலனி, அங்கே பாலியல் பலாத்காரம். அதே மாதிரி மேற்கு வங்காளம் கல்கத்தாவில் கூட
இதே மாதிரி சம்பவங்கள் நடந்து பல போராட்டங்கள் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் எல்லாரும் சொன்னாங்க, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு 23 வயசு பெண்ணு, கூட்டு பலாத்காரம், ஒரு 5-6 பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம், 17 வயசு பெண்ணு, கல்லூரி மாணவி, திருச்சி சூப்பரண்ட் அலுவலகத்தில், காவல்துறை சூப்பரண்ட் அலுவலகத்தில், மிகவும் மோசமான சூழ்நிலையிலே பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருச்சி மேல்புதூர் பகுதியில் தொடக்கப்பள்ளியில் அங்கே 50 பேர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற பிள்ளைங்க 6 மாதங்களாகவே அந்த பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு. அதே மாதிரி அண்ணா நகரில் 10 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பாலியல் பலாத்காரம். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்யக்கூடிய பெண்ணு பாதுகாப்புக்கு போனா திமுக காரனே விருகம்பாக்கம் பொதுக்கூட்டத்தில் போலீஸ் பாதுகாப்புக்கு போன ஒரு பெண்ணை இடுப்பை கிள்ளி இருக்கிறான். எவ்வளவு மோசமான பயனுங்க பாருங்க. போலீஸ் பாதுகாப்புக்கு வந்திருக்கு, அங்க போய் கேவலமான முறையில் திமுக காரன் நடந்திருக்கிறான். தண்டனை கிடையாது. தாம்பரத்தில் பள்ளிக்கரணையில் 13 வயசு பொண்ணு, திருப்பத்தூர் ஆம்பூருக்கு பக்கத்தில் 15 வயசு பொண்ணு, கிருஷ்ணகிரி கந்திக்குப்பத்தில் 8வது வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு, மேட்டுப்பாளையத்தில் ஆலாங்கொம்பு அரசு பள்ளியில் 9 பொண்ணுங்களுக்கு எடுத்திருக்கிறாங்க, பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறாங்க. நிறைய பட்டியலிட்டு கொண்டே போகலாம். இன்னும் நேற்றுக்கு மத்தியானம் நாமக்கல்லில் ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், அவரோடு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அதை தடுக்க சொல்லி தடுக்காததுனால திமுக மந்திரியவே கேரோ பண்ணியிருக்கிறாங்க. தலைமை ஆசிரியரை மாற்றுங்க, டீச்சர்ஸை மாற்றுங்கன்னு நேற்றுக்கு நடந்த சம்பவம். நான் தயவு செய்து இங்கே தாய்மார்களை பார்த்து கேட்டுக்கொள்வது, இந்த பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகக்கூடிய பெண்களுடைய பிரச்சனை தீர வேண்டுமென்றால் பெண் தலைவராக ஆட்சி செய்த அம்மாவின் ஆட்சி வர வேண்டும். அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மலர வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் அம்மா அவர்கள் என்னென்ன பெண்களுக்கு திட்டம் போட்டாரோ அந்த திட்டம் எல்லாம் வரும். தாலிக்கு தங்கம் வரும், மிக்சி கிரைண்டர் ஃபேன் வரும், ஏழை பெண்களுக்கு லேப்டாப் வரும், படித்த பிள்ளைகளுக்கு சைக்கிள் நிறுத்தப்பட்டிருக்கிறது சைக்கிள் வரும். இன்னும் என்னென்ன திட்டங்கள் தொடர்ந்து வருவதற்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் இந்த திமுக அரசுக்கு, பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும். பாலியல் தொந்தரவு திமுக ஆட்சியிலே கட்டுப்படுத்த தவறி இருக்கிற முக ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுவதற்கு நீங்கள் அனைவரும் நாங்கள் சொல்லக்கூடிய வாசகங்களை தொடர்ந்து உரக்க சொல்ல வேண்டும். தூங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டாலினை எழுப்ப வேண்டும், அவர் எழுந்து ஓடி போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான் உங்களுடைய கோஷம் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் தாழ்வணிந்து நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக நடைபெறும் குற்றங்களையும் பாலியல் வன்கொடுமைகளையும் தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். விடியா திமுக ஆட்சியிலே தமிழக மக்கள் படும்பாடு, பட்ட துயரம் போதுமடா சாமி. ஒழிப்போம். விடியா திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போம். நெருங்கிவிட்டதே
விடிய ஆட்சி முடியும் நேரம் நெருங்கி விட்டது. முடிவு கட்டுவோம், முடிவு கட்டுவோம். குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம், முடிவு கட்டுவோம், முடிவு கட்டுவோம். குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். மலர வேண்டும், மலர வேண்டும், மலர வேண்டும், மலர வேண்டும். மக்கள் நலன் அறிந்து ஆட்சி நடத்த, பெண் குழந்தைகளை பாதுகாக்க, தாய் குலத்தை பாதுகாக்க, சட்டம் ஒழுங்கை பேணி காத்திட, கழக ஆட்சி மலர வேண்டும். எங்கள் தங்கம் அண்ணன் எடப்பாடியாரின் நல்லாட்சி மலர வேண்டும். எங்கள் தங்கம் அண்ணன் எடப்பாடியாரின் நல்லாட்சி மலர வேண்டும். இப்படை தோற்கேன், எப்படை வெல்லும்? இப்படை தோற்கேன், எப்படை வெல்லும்? நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும். அண்ணன் எடப்பாடியாரின் வெற்றியை, அண்ணன் எடப்பாடியாரின் வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும். வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ், வளர்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ், ஓங்குக புரட்சி தலைவி அம்மாவின் நெடும் புகழ். வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், வெல்க வெல்க வெல்கவே. ஆட்சி அமைப்போம், ஆட்சி அமைப்போம், ஆட்சி அமைப்போம், ஆட்சி அமைப்போம். அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையிலே ஆட்சி அமைப்போம், அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையிலே ஆட்சி அமைப்போம். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி உரை ராஜலட்சுமி.